கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இவையெல்லாம் ஆழாக்கி அழக பார்த்த மன்னாதி மன்னன் பரங்கி மலை சிங்க பார் போற்றும் தங்கம் நம்முடைய அங்கமுடைய மன்னன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருநாமத்தை போற்றி செந்தமிழ் நாடகம் போதினிலே இன்ப தேர்வந்து பாயுது காதினிலே என்று சென்னை மாகாணத்தை சென் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்த பேரறிஞர் பிறந்து அண்ணாவுடைய திருநாமத்தையும் போற்றி 17 லட்சம் தொண்டர்களை விட்டு சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கத்தில் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி கழகத்தை எங்கு கோட்டையாக மாற்றி அமைத்த மனித புனிதவதி புரட்சி தாய் அம்மாவுடைய திருப்புகளையும் போற்றி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திலே தொண்டர்களுடைய தளபதியாக தொண்டர்களுடைய இதயத்தை தொட்ட சேலம் தந்த மாங்கனி அஞ்சாத சிங்கம் ஆற்றுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய ஆணைப்படி நடைபெறுகின்ற கழக வர்த்தக அணியினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அழைத்து வைத்து நடைபெறுகின்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமையாக்கிக் கொண்டிருக்கின்ற முத்துநகர் தந்த முத்தமிழ் வேந்தர் தூத்துக்குடி என்று சொல்லார் முத்துநகர் என்று சிறப்பாக வேறுவந்த அந்த நகரத்திலே பிறந்து வளர்ந்து ஏழை நண்பனாக வாழ்ந்து இன்று எத்தனையோ காய்கறி வணிகத்திற்கு அதிபதியாக வைத்திருக்கின்ற நம்முடைய வர்த்தக அணியினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்று பல்வேறு பொறுப்புகளை தாங்கி இந்த கூட்டத்திலே தலைமை தாங்குகின்ற பாங்கை பெற்றிருக்கின்ற என்னுடைய அருமை சாச்சா சீனாதானா செல்ல பாண்டியன் அவர்களை இங்கே சிறப்பாக பேசி சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்னுடைய அருமை சகோதரி கோகுலி இந்திரா அவர்களை கழக எம்ஜிஆர் இளைஞருடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்னால் சிவோதி அவர்களை கழகத்துடைய அமைப்பு சாரா ஓட்டுநர் என்னுடைய செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் சங்கர்தாஸ் அவர்களை கழகத்துடைய அமைப்பு செயலாளர் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் ஆர்ஜி ராஜாராம் அவர்களை கழக புரட்சி தலைவி அம்மா பெருடைய இணைச் செயலாளர் டாக்டர் ஜெயவர்த்தன் முன்னாள் நாடாளுமன்ற அவர்களை கழக செய்தித் தொடர்பாளர் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் என்னுடைய அருமை மருமகன் ஆர் எம் பாபு முன்பில் எம்எல்ஏ அவர்களை என்னுடைய பெயரை இல்லாவிட்டாலும் கூட இங்கு வந்து சில கருத்துக்களை புகழ்ந்து கொண்ட கழகத்தினுடைய மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களை பல்வேறு பொறுப்பை தாங்கி இங்கே வந்திருக்கின்ற நாட்டுமிக்க கடலியர்களை மரியாதைக்குரிய கழக வர்த்தக அணியினுடைய தலைவர் பி எஸ் சச்சிச்சந்திரன் அவர்களை கழக வர்த்தக அணியுடைய இணைச் செயலாளர் அருமையான கருத்துக்களை அணிந்து விதைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் எம் ஆனந்தராஜ் அவர்களை கழக வர்த்தக அணியுடைய இணைச் செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களை கழக வர்த்தக அணியுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற என்னுடைய நெருங்கிய நண்பர் மரியாதைக்குரிய கே என் ராமச்சந்திரன் அவர்களை கழக வர்த்தக அணியுடைய இணைச் செயலாளர் ராஜன் அவர்களை கழக வர்த்தகணியுடைய துணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களை மரியாதைக்குரிய கழக வர்த்தகணியுடைய துணைச் செயலாளர் மாரியப்பன் அவர்களை கட்டக வணிகனுடைய செயலாளர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர்களே சக்தி கழக வர்த்தகணியுடைய துணைச் செயலாளர் சக்திவேல் அவர்களை பல்வேறு பொறுப்பை தாங்கி வருகிறந்திருக்கின்ற மாவட்ட வர்த்தகணியுடைய செயலாளர்களை மூத்த முன்னோடிகளை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில்
என்னுடைய நெஞ்சார்ந்த நெஞ்சை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என்னோடு வருகிறது அமர்ந்திருக்கின்ற தலைமைக் கழகத்துடைய ஆக்கிரமிக்க பேச்சாளர் ஆனூர் ஜலீல், எங்களுடைய வடக்கு தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய தொழிற்சங்கத்துடைய தொழில் செயலாளர் தேசம் நான் ராஜேஷ், என்னோடு வருகை தந்திருக்கின்ற திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்துடைய இணைச் செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய ஆமூர் சுரேஷ் ராஜா ஆகியவர்களெல்லாம் இங்கே இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார். சில கருத்துக்களை சொல்லலாம் என்று எண்ணியிருந்தாலும் கூட அற்புதமான கருத்துக்களை எல்லாம் அழகாக இங்கே எடுத்து வைத்து முதல் கூட்டமாக மிகச் சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை அலங்கரிக்கின்ற அளவில் என்னுடைய அருமை சாச்சா மரியாதைக்குரிய செல்லப்பாண்டியன் அவர்கள் இதை சிறப்பாக நடத்தி, நான் கூட நேற்று காலையிலே நாகூர் தங்காவிலே எடப்பாடியார் அவர்களுக்காக தனி பிரார்த்தனை செய்து விட்டு இது மாலையிலே புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியையும் பங்கு பெற்று விட்டு இரவு 12 மணிக்கு மேலாண்மையிலிருந்து இவருக்காக ஊருக்கு போக வேண்டிய நாகர்களுக்கு போக வேண்டிய 2வது டிக்கெட்டை மாற்றி எடுத்து மயிலாடுதுறையிலிருந்து இந்த கூட்டத்திலே வருவதற்காக நான் இங்கே வருகிறேன். ஏற்றுவது என்னென்றால், ஒரு சாதாரண தொண்டர், எளிமையான தொண்டர், எளிமையான தொண்டர், இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய வரலாறு சொன்னார்கள், மந்திரியான வரலாறு சொன்னார்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய வரலாறு சொன்னார்கள், மேயராக்கிய வரலாறு எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். சாதாரண தொண்டு ஒரு கவுன்சிலர் கூட அனுப்பினார். இதுவரை 69 ஆண்டுகள் நான் பொது சேவையில் ஈடுபட்டிருக்கேன், தொடர்ந்து ஈடுபட்டு வருகிற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வந்தால் என்னுடைய வயசு 86 கடந்து 87 சொல்றேன். 70 ஆண்டு பொதுப்பணியிலே நான் நின்று ஈடுபடுத்திக் கொண்டு நான் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்திய துணைக்கண்டத்துடைய கடைசி எல்லை, தமிழகத்துடைய கடைசி எல்லை, முக்கடலும் சொல்லுகின்ற தமிழ் பாடுகின்ற செந்தமிழ்நாட்டுடைய கடைசி எல்லை கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டத்துடைய தலைநகர் நாகர்கோயிலை அவதரித்தவர், நாகர்கோயிலே பிறந்து வளர்ந்தவர், சாதாரண ஓலைக்குடி செயலியில் பிறந்தவர். அந்த ஓலைக்குடி செயலியில் பிறந்த இந்த சாதாரண தொண்டன் தான் இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே ஒரு உத்தம தலைவர், ஏழைகளுக்காக பாடுபட்ட ஏழை பங்காளர் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் என்று அமைத்தது என்றுதான் அது இந்த தமிழ்நாட்டில் மறந்துவிடக் கூடாது. உங்களை எல்லாம் ஏன் பழிந்து கேட்டுக் கொள்கிறேன் என்றால், தொண்டனுக்கு எப்படி வாழ்வு வரும், அந்த தொண்டனுக்கு எப்படி இயக்கத்தில் அங்கீகாரம் கிடைக்கின்றதை சொல்வதற்காக சொல்கிறேன். 1953 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினம், அன்றைய தினத்திலே தான் என்னுடைய மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களை எல்லாம் அழைத்து, எம்ஜிஆரை நான் பார்த்தது கிடையா, அவருடைய திருமுகத்தை பார்த்தது கிடையா, ஏதோ நாடக கம்பெனியிலே நடித்த அவருடைய இருப்பா தலையை பார்த்தேன். அதை பார்த்துவிட்டு அந்த புரட்சி நடிகருக்கு 1953 மாணவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை இந்தியாவிலே முதன்மையாக துவக்கி சாதாரண 53 துவங்கி 42 வருஷம் எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர் வரலாறு சொல்லும், 42 வருஷம் எம்ஜிஆர் மன்றத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்த இந்த சாதாரண தமிழ் மகன் உசேன்தான் இந்த துப்பி போட்ட புரட்சி தலைவரும் தனி கட்சி தோமனு ஃபைட் பண்ணவன், சண்டைப்பட்டான். முதல் தீர்மானமே என்னுடைய மாவட்டம் தான், எம்ஜிஆர் மன்றத்தினுடைய முதல் தீர்மானமே என்னுடைய அருமை தோழர்களே நண்பர்களே, இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கீங்க, வர்த்தகத்தை தெரிந்தவர்களெல்லாம் இருக்கீங்க, வர்த்தகத்துடைய சாதர்கள் எல்லாம் இருக்கீங்க, வர்த்தகத்தை தனிப்பிரிவாக பிரித்து ஆளுகின்ற சூழலை உருவாக்கிய பட்டாதிபதிகள் எல்லாம் இங்கே இருக்கீங்க, தொழிலதிபதிகளெல்லாம் இருக்கீங்க. இந்த சாதாரண இந்த இயக்கத்தில் 1972 இந்த இயக்கத்தை உருவாக்கியது யார் என்று கேட்டால், உங்களை போல் நான் சாதாரணமான ஒரு தொண்டனாக இருந்த
எம்ஜிஆர் மக்கள் தான். இப்ப பேசிய நண்பர்கள் தான் சொன்னாங்க, என்னுடைய அருமை சகோதரிய பின்னால் சிவபதி கூட சொல்லிட்டு போனான், நீங்க படங்கள் எல்லாம் போடும் போது சின்னதா போடாதீங்க, உரிய மரியாதையோட போடணும். நான் பார்க்கிறேன் இந்த இயக்கத்தில் இன்னைக்கு வேட்டி கட்டி இன்னைக்கு வர்த்தகணி என்று, செல்லப்பாண்டியன் என்றும், தமிழ்நாடு உச்சியன் என்றும், ஆனந்தராஜ் என்றும், என்னுடைய அருமைச்சோதர் ராமச்சந்திரன் என்றும் அடையாளம் காட்டிய தலைவன் யார் என்று கேட்டால் எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆருடைய படத்தை பார்த்தா இன்னைக்கு ஸ்டாம்ப் சைஸ் போயிட்டு அண்ணாவும் சாம்பளம் பெற்றார், தந்தை பெரியாரும் சாம்பளம் பெற்றார்னு பார்த்தா இந்த கட்சியை ஆரம்பிச்ச எம்ஜிஆர் சாம்பளம் பெற்றார். பார்த்தாச்சுன்னா மாவட்ட செயலாளர் படம் பெரிய படமா, அவர் ஸ்டாண்டிங்ல நடக்கிறது, அவர் ஸ்டாண்டிங்ல போறது, கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு அந்த கதி, எம்ஜிஆருக்கு சாம்பல் செஞ்சு படம். இது நாட்டிலே பார்த்தா சார் வேற யாரு இந்த மாதிரி ஒரு நாட்கள் எங்களால் சகிக்க முடியல. இருந்தாலும் கூட இயக்கத்தினுடைய கட்டுப்பாடை அமைச்சிருந்து என் தலைவர் எடப்பாடி அவருடைய அனுமதியோடு இந்த இயக்கத்தை ஒரு சாதாரண தொண்டனாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். எல்லாம் ஏன் சொல்றேன்னா, எழுபத்தெட்டில் நான் அரசு ஓட்டுநராக பணியாற்றேன். அரசு ஓட்டுநராக தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலே அரசு ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சாதாரண தொண்டன், என்னுடைய அருமை நண்பர்களே, இந்த சாதாரண தொண்டன் அக்டோபர் மாதம் 72வது ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி 1:40 விரைவு பேருந்தை ஓட்டுவதற்கு தயாராக அந்த பேருந்தை தொடர்கிறேன். நாகர்கோயிலிருந்து திருச்சி, தடம் 511, நாகர்கோவில் புறப்படும். 26 பயணிகள் அந்த பேருந்திலே இருக்கிறார்கள். 26 பயணிகளோட அந்த பேருந்தில் வருவேன். மேலூர்ல 2 பேருந்து பயணிகள் வரணும். மேலூர்ல பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டி ரோட்ல 2 பயணிகளை அழைப்பு சொல்றேன். என்னுடைய வந்து அன்னைக்கு நடத்துல கந்தசாமின்னு கண்ணைக்கு கந்தசாமி 2 பேரை இறங்கியாச்சு. நான் டிரைவர் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பவே வந்து வண்டியை ஓட்டும் போது கருப்பு செவப்பில் இளந்துண்டை போட்டு தான் ஓட்டுவேன். கருப்பு செவப்பில் இளந்துண்டு என்னுடைய கழுத்தில் கிடக்கும். ஆனா அதைத்தான் எம்ஜிஆர் எனக்கு தந்தார், 100 துண்டு தந்தார். அந்த துண்டை போட்டு போட்டு தான் எங்கெல்லாம் போக வரணும். நான் அந்த டிரைவர் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு வாழ்க்கை மிகப்பெரிய கூட்டம் வேலூர்ல மெயின் ரோட்டில் ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் கடுமையான கூட்டம் முடியும். நான் அந்த டிரைவிங் சீட்டில் உட்காந்து ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு கேட்குறேன், டிரைவிங் சீட்லேயே தான் இருக்கிறேன், அவன்கிட்ட கேட்குறேன், என்னக்கா இவ்வளோ கூட்டமாக இருக்கு, என்ன ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிவிட்டாங்க? இல்லை இல்லை, தாய் இருக்காங்க மன்னிக்கணும், இல்லை இல்லை, தேவடியா பையன் கருணாநிதி எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கிட்டான், அந்த செய்தி ரேடியோவில் சொல்றாங்க, அதை கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டம். எனக்கு தூக்கி வாங்கி நான் போய் எம்ஜிஆர் என்ற மாவட்ட செயலாளர், என்னுடைய தம்பி சந்திரன் கூட இங்கே வந்திருக்காரு, எங்க வரதகிரி மாவட்ட செயலாளர், கல்யாணவரி கிழக்கு மாவட்ட செயலாளர், என்னுடைய அருமை தம்பி சங்கர் கூட இங்கே வரவேற்பு காட்டுறாரு. இல்லை ஏன் சொல்றா, அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தேன், சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அன்னைக்கு பலம் வாய்ந்த ஒரு இளைஞனாக இருந்தேன். அப்ப எம்ஜிஆர் வந்து மாவட்ட செயலாளர், அந்த பதவியிலும் இருக்கிறேன், அரசு ஓட்டுநராக இருக்கிறேன். இதை கேள்விப்பட்டவுடன் பத்திலிருந்து கிளாரணேன் கண்டக்டர் கந்தசாமியை கூப்பிட்டேன். கந்தசாமி அண்ணா அந்த வெத்தல்பா கடையில் போய் ஒரு வெள்ள பேப்பர் வாங்கி பார்ப்பான்னு, எதுக்கு அண்ணாச்சு ஒரு வெள்ள பேப்பர் வாங்கியிருந்தார். அதே வெத்தல்பா கடையில் அந்த ஓரத்தில் உட்கார்ந்து மேலூர்ல காட்டு தர்பார் புரிகின்ற கருணாநிதி ஆட்சியில் இனி ஓட்டுநராக நான் பணியாற்ற விரும்பவில்லை, என்னுடைய பதவியாக அந்த இடத்துல எழுதி கந்தசாமி கிட்ட கொடுத்த கந்தசாமி வாங்கி போச்சுக்கிறது. இப்படி செய்யலாச்சு அரசாங்கம் பஸ் இருக்கிற ரோட்ல விட்டுருப்பாங்க, என்னன்னு இனி 1 நிமிஷம் கூட இந்த சீட்ல உட்கார மாட்டேன். 24 பாஜக வந்துட்டாங்க,
ஐயா நல்லா இருப்பீங்க, பிரிட்ஜில் கொண்டு விட்டுட்டு போங்க ஐயா, நல்லா இருப்பீங்க, ஒரு நிமிடம் கூட நிமிடம் இந்த பஸ்ஸை ஓட்ட மாட்டேன் அப்படி எல்லாம் இங்கே இருந்து இறங்கி அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு நாகர்கோவில் வந்து எங்கள் ஊரில் ஆசாத் ராட்டின்னு இருக்கு, உங்கள் எல்லாரும் தெரியும் ஆசாத் ராட்டி. அந்த ஆசாத் ராட்டி மாடியில் இரவு 2 மணிக்கு 103 எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளை கூட்டு ஆலோசனை கூட்டம். அப்போ 103 எம்ஜிஆர் மன்ற ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டத்தில் போட்டு 3:50 எடுத்த முதல் தீர்மானம் தான் காட்டு தர்பார் முடிகின்ற கருணாநிதியை கண்டிக்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு புரட்சி நடிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தனி கட்சி துவங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றுகிறோம் என்று போட்ட முதல் தீர்மானம் தான். அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து திருவனந்தபுரம் புறப்பட்டேன். காலையில் 7:30 கிளம்பி நேரம் திருவனந்தபுரம் வந்தேன். 8:50 ஃப்ளைட், அப்போ 450 ரூபா தான் ஃப்ளைட் டிக்கெட் சென்னை டு திருவனந்தபுரம் டு சென்னை. அந்த விமானத்தில் ஏறி வந்தேன், வீரம் பக்கத்தில் இறங்கினேன், ராமாபுரம் தோட்டத்துக்கு போனேன். இறங்கி தோழர்களே நண்பர்களே, இது அக்டோபர் 11, அக்டோபர் 10 திமுக நீங்க இருக்காங்க கருணாநிதி என் தலைமை சவரத்தில் இருந்தாரே, அவருக்கு எப்படி நம்ம திருப்திப்படுத்த போக என்ன சொல்ல போறோம்னு நானும் கைவிட்டு உள்ள போனேன். அவருடைய உதவியாளர் அப்போ வந்து குமாரசாமி ஐயர்னு சொல்லியிருந்தாங்க, அவர் நாகபுரம் என் வீட்டுக்கு இருக்க திருதான். அவர் சொன்னாரு, தலைவர்கள் குளிச்சுட்டுக்காரப்பா, நான் பார்க்கணுங்க. சரி, உள்ளே பாருங்க. நேரம் போன அங்கே நீச்சல் குளத்தில் சிரித்த முகம் தலைவன் கவசரோடு நீச்சிக்கிட்டு இருக்கிறான். ஐயா தெரியக்கூடிய நான் ஓரத்தில் பார்த்தேன், எங்கெல்லாம் சங்கடப்பட்டு இருப்பார்னு பார்த்தா ஜாலியாக நீச்சல் குளத்தில் நீந்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி திரும்பி அப்படி நீச்சல் வரும்போது என்ன பார்த்து சார் பார்த்தது அப்படின்னா, தலைவனோட உட்கார்ந்து இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு இருக்கும் போதுதான் என் டேபிள் வச்சிருந்த மினிட் புக்கு அப்படி பேர் எழுதார். என்னடா அதுல அது எம்ஜிஆர் மினிட் புக் தீர்மானத்தை பார்த்த உடனே அப்படி நான் வார்த்தை பேசல, தனி கட்சி தோங்கணும் யாரு நீங்க யாரு அம்மா பக்கத்தில் பார்த்து அவங்கதான் இப்படி எல்லாம் ஒன்று வச்சது. அப்போ அவருக்கு ஒரு பக்கம் பாடல் கொண்டு வைக்கிறாங்க, அந்த பால் கொண்டு அந்த பாலை தூக்கி எனக்கு வைக்கிறார், இன்னொரு கப் பால் கொள்றாங்க. அந்த தலைவனோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த தலைவன் வந்து என்னதான் மேகப்படுத்த காலம், இந்த தலைவா தடுக்கட்சி தோகணும்னு சொல்லிய தலைவா, நான் உங்கள்கிட்ட மனு கொடுத்தேன் என்ன அப்படி ஒரு வேதத்தோடு பேசினாங்க கூட. சரி சரி சாப்பிடு, சாப்பிட்டு நம்ம போய் உட்கார், என் ரூம்ல உட்கார, நான் வந்துடுறேன். தங்க தலைவன் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் உடை அணிந்து உற்சாகத்தோடு அம்பாசிடர் கார்ல போத்திக்கோளை வந்து ஏறான். என்னுடைய அருமை நண்பர்கள் திசையில் உட்கார்றாரு, நான் அந்த டோர் கிட்ட நிற்கிறேன், ஏறான் அப்படின்னா எனக்கு பயம். என்ன தங்க தலைவன் தனிக்கட்சி தோங்கணும்னு தீர்மானம் போட்டதுனால காரில் ஏற்றி கொண்டு போயிடணும் அடிக்க போறாரோ, ஏன்னா அந்த சட்ட நடிகளை வச்சு அந்த வாலிபர் சோமெல்லாம் அடிக்க வைப்பாங்க. அவனை கூப்பிட்டு அந்த ரூபல போட்டு விதி விதாப்பாங்க, இந்த வேலைக்கும் தலைவர் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் நம்ம காரில் கூப்பிட்டு போய் நம்மளை எதாவது செய்ய போறாரோன்னு சொல்லி பயந்து போய் நல்ல யாரா அப்படின்னா ரெண்டாவது வரும்போது சொல்லிட்டு வராரு, இங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு வராரு, ஏய்
இப்பதான் ஓரளவுக்கு நிபுணர் இருக்கிறாங்க. எந்த சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது. ஒரு சத்யா ஸ்டுடியோ மட்டும் வச்சிருக்கிறாங்க, அதையும் மார்வாடிக்கு அடமான வைக்க சொல்றியாடான்னு நான் சொன்ன. நீங்க அடமான உங்களுக்காக கோடு கோடான கொண்டி தொண்டர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தலைவா பணம் ஒண்ணு தேவையில்லை, நீங்க தனிய கட்சியை தோணுங்க அப்புறம் பாருங்க. அவளே பேசாம வந்தார். சத்யா ஸ்டுடியோவுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் வயசான தாய்மார்கள் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டுல படுத்து தலைவருடைய கால் விட மாட்டேன். கால் கேள் அறிஞர் வந்து எல்லாரையும் கும்பிட்டு அப்ப எல்லாம் உங்களுக்கு பேசுறாங்க. கருணாநிதி பேசி, நீ தனியா கட்சி ஆரம்பி ராமச்சந்திரா, நீ தனியா கட்சி ஆரம்பித்தா தான் இந்த நாடு உருப்படும். அந்த பண்ணிக்கு பிறந்தவன் ஒரு சாரி சொன்னா, அந்த பண்ணிக்கு பிறந்தவன் கருணாநிதிய இந்த நாட்டை விட்டு வரணும் தான் நீ தனி கட்சி ஆரம்பிக்கணும்னா. சரிம்மா நான் உள்ள போய் முடிவு பண்றேன், யாரும் ரோட்ல கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் மத்தியிலையும் வணக்கத்தை சொல்லிவிட்டு உள்ள வந்தார். உள்ள வந்து மேக்கப் ரூம்ல போய் உட்கார்ந்தா. உட்கார்ந்தப்போ அனகாபுத்தூர் ராமலிங்கம் மட்டும் அந்த வாசல்ல நிற்கிறார். இந்த மேக்கப் ரூம் வாசல்ல மோகனா அந்த பக்கம் நிற்கிறார். அவருடைய பொம்மை நல்லது நிற்கிறார். இவர் உள்ள போய் மேக்கப் ரூம்ல உட்கார்ந்துருக்கு. அனகாபுத்தூர் அந்த உள்ள போய் ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துருவாருனா. அப்போ வந்து மேனேஜர் வந்து பத்மநாபன் அவரும் எங்க ஊருக்கு சிறப்பான ஒரு வசனத்தை எழுதி தனி கட்சி தூங்குவதற்கு எங்கள் உயிரை கொடுப்பதற்கும் தயா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து முத கையெழுத்து அனகாபுத்தூர் ராமலிங்கம். இரண்டாவது கையெழுத்து மோகனரங்கம். மூணாவது கையெழுத்து பொம்மை நல்ல தம்பி. நாலாவது அடியை நிற்கிறேன். என்ன பண்ணுறது, என்னுடைய சட்டையில் வட்டம் இல்லாமல் ஒரு முட்டு பின்னை வச்சு குத்தியிருந்தேன். புரட்சி தலைவர் தனி கட்சி துவங்குவா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த காலத்திலேதான் அருமை தோழர்கள் மாலை நேரத்தில் முசுலிப்பித்தனை திமுக பட்டச்சிரா உட்பட ஏழு பேர் அடித்து நொறுக்கிட்டாங்க. ரத்தம் சொட்ட சொட்டி அவர் அப்படியே வந்து ஆட்பாள் வந்தார். அவரை பார்த்த பின்புதான் புரட்சி தலைவர் இனி இந்த தேசத்தை கருணாநிதியை விடக்கூடாது என்று தனி கட்சி துவங்கிய வரலாறு இடம்பெற்ற சாதாரண தொண்டனை தான் இன்னைக்கு செல்லப்பாண்டியை கூப்பிட்டு உங்கள் மத்தியில் பேசுறேன். என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வாழ்வு வரணும்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் இறைவனுடைய திருச்சபையிலே சொல்வார். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இறைவன் அடியார் நடக்கும். தொழிலுக்கு வந்து பண்ணலையே. முகத்தார் வயது வரைக்கும் எனக்கு கவுன்சிலராக முடியலன்னு நான் வருத்தப்படலையே. காரணம் என்ன, முதல் முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 12      3││4││5││6││7││8││9││10││11││12││13││14││15││16││17││18││19││20││21││22││23││24││25││26││27││28││29││30││31││32││33││34││35││36││37││38││39││40││41││42││43││44││45││46││47││48││49││50││51││52││53││54││55││56││57││58││59││60││61││62││63││64││65││66││67││68││69││70││71││72││73││74││75││76││77││78││79││80││81││82![83││84││85││86││87││88││89││90││91││92││93││94││95││96││97││98││99││100
தமிழ்மொழி விஷயங்கள்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு மாம்பழம் ஆபீசர் மேலே வந்து நின்று தகராறு பண்ணி நாஞ்சில் மனோகர் உடனே சொன்னாரு, உங்க எல்லாம் சொல்லுங்க உண்மைதான், நீங்க தயவு செஞ்சு தமிழ்நாடு விஷயங்கள் விடாதவங்க ஜெயிக்க முடியாது. ஒரு கிறிஸ்டின் நாடாக இருக்கு கொடுங்கன்னாங்க. உடைய அமைப்பாளர்கள் அன்னைக்கு நாஞ்சில் மனோகர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் லா காலேஜில் படித்த நாஞ்சில் வின்சென்ட் இருந்த ஒரு பையன். நீங்க வேட்பாளர் வச்சிருக்கீங்களா? முத்துட்ட சொல்றேன், தமிழ் மகன் நிக்கலாம் மேல வர சொல்லுங்க. மேல போன அப்ப மாவட்ட அமைப்பாளர் கன்னியாகுமரி மாவட்ட அமைப்பாளர் தமிழ்நாட்டிலே முதற்பட்ட மாவட்ட அமைப்பாளர் நான் தான். கட்சி ஆரம்பித்த முதல் மாவட்ட அமைப்பாளர் நான் தான். மேலே போறேன், என் தலைவர் உட்கார்றாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, குடா கண்ட குடா கண்ட எல்லாத்தையும் இருக்கிறாங்க, உட்கார்றாங்க. ஆனால் தலைவர்கிட்ட எப்பவுமே உட்கார மாட்டேன், இல்லை நிற்கிற டே உட்கார்றாங்க, இல்லை இல்லை என்ன இல்லை சீத்த சொல்லுங்க. இவங்க எல்லாம் நீ நாகூர் தொகுதியை விட்டா ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றாங்களேடா. ஜெயிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ நாடாக போட்டால் தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. இதை மீறி நான் உனக்கு தந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை தோக்க வச்சு போடுவாங்கன்னு அவங்க கிட்ட வச்சு சொல்றாங்க. நான் கேட்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, நீங்க தான் சொன்னீங்க. என் பொண்டாட்டி கழுத்தில் கிடந்த ஒரு தாலி அறுத்து கொண்டு சேட்டு கடையில் வச்சு 20,000 ரூபாய் வால்போஸ் அடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி பரவாயில்லடா, இன்னொருத்தடா பார்த்துக்கலாம்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் வருத்தம் வந்து இவங்க மத்தியில பத்தியே மாம்பழம் டோலன் டபாலம் அடாலத்தை கிளவு என்ன மாத்தினாங்க. நாட்டில் விட்டாங்க என்னுடைய அருமை நண்பர்களே சொல்லுகிறேன், எல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த வரலாறு தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். நான் மாவட்ட அமைப்பாளர் வேகத்தோட கிளை வந்துட்டேன். இவங்க எல்லாம் வந்துட்டு பாய்ச்சி நாஞ்சில் சென்று வேட்பாளர் சொல்லியாச்சு. தலைவர் அந்த லிங்கியோட கிழவன் தாருங்க, மாம்பழ ஆஃபீஸர் கிழவன் சொல்லுங்க. இப்ப ரூம்ல வந்துட்டு மீட்டிங்ல வந்துடும், 3 மணிக்கு வந்துடும். வர வர வர, நீ மாவட்ட அமைப்பாளர் பயிரை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருக்க போயிடலாம். வர யாருமே இருக்கே செய்யாது, ஜெயிக்க வச்சுக்கு ஜெயிக்க வைக்கலாம். மாவட்ட அமைப்பாளர் சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் பொறுத்து கிடாம நான் எம்எல்சி ஆக்குறேன், எம்எல்சி ஆக்குறேன்டா, மந்திரி ஆக்குறேன்டான்னு சொன்னாரு. நான் ஒன்றும் கேட்கல, என் தலைவர் புத்தகம் நேரம் நாகூர் வந்தேன், தேர்தல் நடந்தது, என்னுடைய அமைப்பாளர்களை என்னுடைய ஊர்காரர் நகர செயலாளர் சென்ற முன்னாள் நகர செயலாளர் இப்போ மரத்தக்கடி மாவட்ட செயலாளர் அவருக்கு கேளுக்கு தெரியும். அன்னைக்கு தேர்தலில் 1977 ஜெயிச்சது யாருன்னா ஜனதா கலா பார்ட்டியினுடைய தலைவர் முகமது இஸ்மாயில் ஜெயிச்சா. இன்னைக்கு சொல்றேன் உண்மையை, நீ சொல்லக்கூடாது ஆனால் சொல்றேன். 183 ஓட்டில் அவர் ஜெயிக்கிறார். அவர் ஜெயிச்சு எஸ்எல்பி ஸ்கூல்ல வச்சு வாக்குகள் என்ன பட்டு அவர் கீழே வந்தாச்சு. சந்தோஷமா முகமது இஸ்மாயில் வாரா, என்னுடைய சொந்தக்காரர் தான், தமிழ்நாடு தலைவராக இருந்தார், மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடைய தலைவராக இருந்தார். அவர் கீழே வந்தாச்சு. இந்த தகவல் பார்த்த உடனே எம்ஜி பாலா என்கிட்ட வாரா, சரி ரொம்ப இதை விடக்கூடாதுப்பா, எனக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா 118 சீட்ல நாம ஜெயிச்சாச்சுன்னு ரேடியோவில் சொல்லி நம்ம ஆட்சியில் வரப்போறோங்கிற முடிவாயிருச்சு.
நான் முத்துசாமி கலெக்டர். அந்த முத்துசாமி கலெக்டர் போனேன், ஏய் எடுத்தா எதுதான் எடுக்கணும்னு தெரியும்.